हेलो स्टूडेंट्स, वेलकम टू फोकस ट्यूटरिंग। सो इनकी नम्बर डेलि चैलेंज डे 26 वीडियो पाती सेकेंड वॉल्यूम ट्वेल्थ चैप्टर लास्ट चैप्टर डिस्क्रीट मैथमेटिक्स चैप्टर एक्सरसाइज नंबर 12.1 सम इनकी नम्बर डेलि चैलेंज वीडियो 26 पाकपो इंपार्टेंट फाइव मार्क क्वेश्चन इत रोम ईसि ट्रूथ टेबल रोम ईसान सम सम इत वो बूलियन मैट्रिक्स मेन पड़ा ए बी एंड सी गिवन मैट्रिक्स बूलियन मैट्रिक्स को சில சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெய்லி சேலஞ்சில் இன்றைக்கி டே 26 வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற எக்ஸசைஸ் நம்பர் 12.1 இருக்கிற 5 மார்க் சம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ ஓகே, எயித்து சம் 12.1 எயித்து சம் குவன் பார்த்தீங்கன்னா ஏக்கு சில வேல்யூஸ் இருக்குது, பி மேட்ரிக்ஸ் சில வேல்யூஸ் அண்ட் சி மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ இருக்குது. பி எனி த்ரீ பூலியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் அ சேம் டைப் ஃபைன். 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை வந்து நம்ம ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே இப்படி இருக்கிற சிம்பிளுக்கு பேர் வந்து என்னென்னா மீட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுவே இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மீட். இந்த ரெண்டு சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சிம்பிள் தான் இந்த சம் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ இப்போது ஏ ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும், ஏ மீட் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஜாயிண்ட் பி வர ஆன்சரோட மீட் சி கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏ மீட் பி ஜாயிண்ட் சி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஜாயிண்ட் பி. ஏ ஜாயிண்ட் பி அப்படின்னா ஜாயிண்ட்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லேயும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது அதில் கிடைக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, இது ரெண்டுலேயும் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதுதான் ஆன்சராக நம்ம இங்கே போடுவோம். ஓகேவா? ஸோ ஜாயிண்ட்டுனா மேக்ஸிமம் எடுக்கணும், மீட்டுனா மினிமம் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜாயிண்ட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே வந்து 1, 0, இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ அப்போ அந்த 1 கீழே எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுங்கள், 0, 1, அதில் எது மேக்ஸிமம் நம்பர் 1 இல்லையா? ஸோ அதாவது இப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ 1, 0, இப்போது மேக்ஸிமம்னா என்ன சொல்லுவோம், கிரேட்டர் நம்பருங்கிற வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போது இதைத்தான் நம்ம மேக்ஸிமமாக எடுக்கணும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட் அண்ட் இதில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டை நீங்கள் பாருங்கள், ரெஃபர் பண்ணி கம்பேர் பண்ணால் இதில் மேக்ஸிமம் நம்பர் வந்து 1, இதில் 0, 1, மேக்ஸிமம் நம்பர் வந்து 1. நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் ரோ 0, 1, இதில் மேக்ஸிமம் நம்பர் வந்து 1, 1, 0, மேக்ஸிமம் நம்பர் வந்து 1, 0, 1, இதில் மேக்ஸிமம் நம்பர் வந்து 1, 1, 0, மேக்ஸிமம் நம்பர் வந்து 1. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் கம்பேர் பண்ணோம், 1, 1, 1, 1 மேக்ஸிமம் 1 தான் வரும், 0க்கும் 0க்கும் மேக்ஸிமம் 0 தான் வரும், அதே போல் இங்கேயும் 0, 0, 0 தான் வரும், 1, 1ங்கும்பொழுது மேக்ஸிமம் 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ ஏ ஜாயின் பியோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ மீட் பி கேட்டிருக்காங்க. அதே போல் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் நடுவில் வந்து மீட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ மீட் அப்படின்னா என்ன அப்படின்னா மினிமம் வேல்யூ எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? லீஸ்ட் வேல்யூ, சின்ன வேல்யூ எடுக்கணும். இப்போ 1, 0 நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது 1, 0 எது வந்து சின்னது, லீஸ்ட் வேல்யூ மினிமம் வேல்யூ 0 இல்லையா? ஸோ 0. ஜாயிண்ட்னா வந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும், மீட்னா வந்து மினிமம் வேல்யூ எடுக்கணும். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் தான். ஸோ இப்போ 1, 0 மினிமம் வேல்யூ வந்து 0, 0, 1 மினிமம் வேல்யூ வந்து 0, 1, 0 மினிமம் வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் அடுத்தது 0, 1 மினிமம் வேல்யூவும் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0, 1 மினிமம் வேல்யூ 0, 1, 0 மினிமம் வேல்யூ வந்து 0, 0, 1 மினிமம் வேல்யூ 0 தான் வரும், 1, 0 மினிமம் வேல்யூ 0. ஓகேவா? ஸோ 1, 1 மினிமம் வேல்யூவும் 1 தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ 1, 1 மினிமம் வேல்யூ 1, 0, 0 மினிமம் வேல்யூ 0, 0, 0 மினிமம் வேல்யூ 0 தான், 1, 1 எகெயின் வந்து 1 and 1 மேக்ஸிமமாக இருந்தாலும் சரி மினிமமாக இருந்தாலும் சரி 1 தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் இது செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், ஜாயிண்ட்டும் இருக்கும் மீட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட மீட்ஸியை போடுவோம். இப்போ ஜாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்ச ஆன்சரவே வந்து ஏ ஜாயிண்ட் பிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீட் சி மட்டும் நம்ம போடணும். மீட் சினா இது வந்து ஏ ஜாயிண்ட் பியோட ஆன்சர், இது வந்து சியோட மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மீட் பண்ணணும். மீட்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மீட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன எடுக்கணும், மினிமம் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? 1, 1 மினிமம் வந்து 1 தான், 1, 1 மினிமம் 1 தான்,
அடுத்தது 1 0 1 0 எது சின்ன வேல்யூ 0 மினிமம் வேல்யூ 1 1 ஓட மினிமம் வேல்யூ 1 நெக்ஸ்ட் 1 0 மினிமம் வேல்யூ வந்து உங்களுக்கு எது கிடைக்கும் 0 1 1 ஓட மினிமம் வேல்யூ 1 1 1 ஓட மினிமம் வேல்யூ 1 தான் 1 0 ஓட மினிமம் வேல்யூ உங்களுக்கு 0 நெக்ஸ்ட் தேர்ட் ரோ 1 1 ஓட மினிமம் வேல்யூ 1 0 1 ஓட மினிமம் வேல்யூ 0 0 1 ஓட மினிமம் வேல்யூ 0 1 1 ஓட மினிமம் வேல்யூ 1 தான் ஓகேவா நெக்ஸ்ட் இது தேர்ட் சப் டிவிஷன் முடிச்சாச்சு ஃபோர்த்து சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அதே போல் மீட்டும் இருக்குது ஜாயிண்ட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மீட் கண்டுபிடிக்கணும் ஏ மீட் பி கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட ஜாயின் சி பண்ணணும் இப்போ ஏ மீட் பி அப்படின்னா ஏ மீட் பி நம்ம ஏற்கனவே இங்கே செகண்ட் சப் டிவிஷனில் இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ அதவே நான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ ஏ மீட் பியோட ஆன்சர் இப்போ நம்ம ஜாயின் சி பண்ணும்பொழுது இது ஏ மீட் பியோட பூலியன் மேட்ரிக்ஸ் இது வந்து சியோட மேட்ரிக்ஸ் இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஜாயின் என்ன பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது நம்பர் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் மேக்ஸிமம் நம்பர் எடுத்து எழுதுறது தான் ஜாயிண்ட்டோட வேல்யூ ஸோ அப்போ 0 1 ஒன் தான் வந்து மேக்ஸிமம் 0 1 ஒன் மேக்ஸிமம் 0 0 ஜீரோ மேக்ஸிமம் 0 1 ஒன் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 0 0 ஜீரோ மேக்ஸிமம் 0 1 ஒன் மேக்ஸிமம் 0 1 ஒன் மேக்ஸிமம் 0 0 ஆன்சர் 0 தான் வரும் நெக்ஸ்ட் 1 ஜாயிண்ட் 1 ஒன் தான் மேக்ஸிமம் 0 ஜாயிண்ட் 1 ஆன்சர் வந்து 1 0 ஜாயிண்ட் 1 ஆன்சர் வந்து 1 1 ஜாயிண்ட் 1 ஆன்சர் 1 ஓகேவா புரிஞ்சுதான் ஸோ ரெண்டே கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸி ஸோ ஜாயிண்ட்டும் மீட்டும் ஜாயிண்ட்னா மேக்ஸிமம் வேல்யூ நீங்கள் எடுத்து எழுதணும் மீட்டுனா மினிமம் வேல்யூ நீங்கள் எடுத்து எழுதணும் அவ்வளோதான் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறத வெதர் என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டராக இருந்தாலும் இந்த ஃபார்மெட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டெய்லி சேலஞ்ச் டே 26 எக்ஸசைஸ் நம்பர் 12.1 இருக்கிற 8th சம்மை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ